மாஸ்டர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் 2025 செகண்ட் எபிசோட் இது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பிரைஸ்னா என்ன, பிரைஸ்ல இருக்கிற மூணு டைப் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைடுவேட் பத்தி பார்த்தோம். அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷனும், டவுன் ட்ரெண்ட்ல லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் இருக்கிறத பத்தியும் பார்த்தோம். அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ல ட்ரெண்ட் ரூல்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது பத்தியும் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படி ட்ரெண்ட் ரூல்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, அண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் எடுக்கிறது பத்தியும் டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபைனலா இந்த வீடியோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நான் வில்லேஜ் ட்ரேடர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், சப்போர்ட்னா ஒரு ஸ்டாக்கோட ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் ஜோன்னா சிம்பிளா மேக்ஸிமம் பயர்ஸ் பை பண்ற ஸ்பாட்னு வச்சுக்கலாம். அண்ட் டிமாண்ட் ஜோனோட வேலை பிரைஸ் ஃபர்தரா கீழே போகாம பாத்துக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டோட பேஸ்மெண்ட்டை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அதுவே ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு ஸ்டாக்கோட ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன். சப்ளை ஜோன்னா சிம்பிளா சொல்லணும்னா மேக்ஸிமம் செல்லிங் ஸ்பாட்னு சொல்லிக்கலாம். இந்த சப்ளை ஜோனோட வேலை பிரைஸ் ஃபர்தரா மேல போகாம பாத்துக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டோட சீலிங். இப்போ சப்போர்ட் என்ன ஞாபகம் வரணும், டிமாண்ட் ஜோன், அதாவது நம்ம வீட்டோட பேஸ்மெண்ட். அதுவே ரெசிஸ்டன்ஸ்னா சப்ளை ஜோன், நம்ம வீட்டோட சீலிங். தென் இப்போ ட்ரெண்ட் லைனை ஈஸியா சொல்லணும்னா பேஸ்மெண்ட் ஆன சப்போர்ட்டையும் சீலிங் ஆன ரெசிஸ்டன்ஸும் கனெக்ட் பண்ற ஒரு ஸ்டேர் கேஸ் இல்லைன்னா ஸ்டெப்ஸ் வச்சுக்கலாம். இந்த இமேஜ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வீட்டோட பேஸ்மெண்ட் சப்போர்ட், அது வீட்டோட சீலிங்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேர்க்கிற இடம் தான் ஸ்டேர் கேஸ். இது நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன். இப்போ சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் எப்படி டிரா பண்றது பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் இந்த மூணு டிரா பண்றதுக்கு மினிமம் 2 டச் பாயிண்ட் வேணும். மேக்ஸிமம் எவ்வளவு டச் பாயிண்ட் வேணாலும் இருந்துக்கலாம், பட் மினிமம் 2 டச் பாயிண்ட் இல்லாம டிரா பண்ண முடியாது. இந்த 2 டச் பாயிண்ட் சேம் பிரைஸ் லெவல் இருக்கணும் அவசியம் இல்ல. கொஞ்சம் 1-2 ருபீஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கலாம், ஏன் 5-10 ருபீஸ் கூட இருக்கலாம். அது ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்து. எக்ஸாம்பிளுக்கு 100 ருபீஸ் ஸ்டாக் 1-2 ருபீஸ் வித்தியாசத்தில் இருக்கலாம். அதுவே 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் உண்டான ஸ்டாக் 5-10 ருபீஸ்ல இருக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக 100 ருபீஸ் இல்ல 1000 ருபீஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 டச் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டச் பாயிண்டோட பிரைஸ் 100 ருபீஸ், அதுவே செகண்ட் டச் பாயிண்டோட பிரைஸ் 99 ருபீஸா இருக்கலாம் இல்லைனா 101 ருபீஸா கூட இருக்கலாம். இப்போ இந்த 2 டச் பாயிண்ட் வச்சு ஒரு லைன் டிரா பண்ணலாம். இப்போ இதோட நேம் ஹரிசாண்டல் சப்போர்ட் லைன். இப்போ இந்த 2 டச் பாயிண்டோட பிரைஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டோட பிரைஸ் 100 ருபீஸ், செகண்ட் பாயிண்டோட பிரைஸ் 110 ருபீஸ். 1-2 ருபீஸ் டிஃபரன்ஸ் தானே இருக்குன்னு சொன்னேன், எப்படி 10 ருபீஸ் வித்தியாசத்துல சப்போர்ட் லைன் டிரா பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி டிரா பண்ணலாம். இப்போ இதோட நேம் என்னவா இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. அப்படியே இந்த 2 பிரைஸ் டச் பாயிண்ட பாருங்க. ஃபர்ஸ்ட் டச் பாயிண்டோட பிரைஸ் 100 ருபீஸ், செகண்ட் டச் பாயிண்டோட பிரைஸ் 90 ருபீஸ். மேல டிராப் பண்ண லைன்ல பிளஸ் 10 ருபீஸ் டிஃபரன்ஸ், பட் இங்க மைனஸ் 10 ருபீஸ் டிஃபரன்ஸ். இந்த 2 டச் பாயிண்ட் வச்சும் லைன் டிராப் பண்ணலாம் இந்த மாதிரி. இப்போ ஒரு 10 செகண்டுக்கு இந்த லைனை அப்சர்வ் பண்ணிட்டு இந்த லைனோட நேம் என்னவா இருக்கும் அண்ட் இந்த லைன் எந்த ட்ரெண்ட டிரா பண்ண முடியும்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நீங்க எவ்வளவு டீப்பா ஃபர்ஸ்ட் லெவல் வீடியோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் எஸ், இந்த லைனோட நேம் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஃபர்ஸ்ட், மேலே இருக்கிற ஹரிசாண்டல் சப்போர்ட் லைன் ஒரு ஸ்டாக் பிரைஸ் சைடுவேஸ்ல ட்ரேடிங் ஆகும்போது டிரா பண்ணுவோம். அண்ட் செகண்ட் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஸ்டாக்கோட பிரைஸ் அப் ட்ரெண்ட் இருக்கும்போது டிரா பண்ணுவோம். அண்ட் ஃபைனலா மூணாவது சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஸ்டாக் பிரைஸ் டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது டிரா பண்ணுவோம். அப் ட்ரெண்ட்னா ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன், டவுன் ட்ரெண்ட்னா லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன். இதை மறக்க கூடாது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணுறத பத்தி பார்க்கலாம். சேம் 2 டச் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்டோட பிரைஸ் 110 ருபீஸ் அண்ட் செகண்ட் பாயிண்டோட பிரைஸ் 109 இல்லைனா 111 ருபீஸா இருக்கலாம். இப்போ இதை வச்சு லைன் டிரா பண்ணலாம். இப்போ இந்த லைனோட நேம் ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் லைன். அண்ட் இங்க 2 டச் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் டச் பாயிண்டோட பிரைஸ் 110 ருபீஸ் அண்ட் செகண்ட் டச் பாயிண்டோட பிரைஸ் 100 ருபீஸ். இதை வச்சு ஒரு லைன் டிரா பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் டச் பாயிண்ட்ல 10 ருபீஸ் பிளஸ்ல இருக்கு, இதை வச்சும் ஒரு லைன் டிரா பண்ணலாம். ஓகே, லைன் டிரா பண்ணியாச்சு. இப்போ இதோட நேமை கெஸ் பண்ணுங்க. அண்ட் எஸ், இது ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். சேம், ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் லைன் ஸ்டாக்கோட பிரைஸ் சைடுவேஸ் இருக்கும்போது டிரா பண்ணுவோம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது டிரா பண்ணுவோம். அண்ட் ஃபைனலா இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது டிரா பண்ணுவோம். இது எல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பேசிக் ஃபண்டமெண்டல். வீடியோக்குள்ள போக போக பேசிக்ஸ் லெவல்ல இருந்துட்டு அட்வான்ஸ் லெவலுக்குள்ள போவோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ மல்டிபிள் டச் பாயிண்ட் வச்சுட்டு லைன் டிரா பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட பிரைஸுக்கு 6 டச் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். 100, 98, 99, 98, 101, 100 and again small reminder, stock oda price exact same price level ku varum nu expect panna mudiyadhu market oda movement and reaction ah poruthu change aagum adukketha maari nammala adjust panikkiranum inda 6 touch point ah vechi line draw panalam and yes stock oda price indha maari dhaan react aayirukku. இப்போ இந்த மல்டிபிள் சப்போர்ட் லைன் எந்த ட்ரெண்ட்ல டிராப் பண்ணுவோம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 6 ஸ்பாட் தான் ஸ்டாக்கோட பிரைஸ் ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன்.
இந்த ஸ்பாட்ல பிரைஸ் வரும்போது பையர்ஸ் பை பண்ணுவாங்க, அகைன் ஸ்டாக் பிரைஸ் மேலே போகும். இப்போ மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லைனை பார்க்கலாம். ஸ்டாக் பிரைஸ் 120 ருபீஸ்ல சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு, அண்ட் ஸ்டாக் பிரைஸ் 120 ரேஞ்ச் கிட்ட வரும்போது அகைன் சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு, ஸ்டாக் பிரைஸ் கீழே போகுது. இந்த ஆர் ஸ்பாட் தான் ஸ்டாக்கோட ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன். சேம் ஸ்டாக்கோட பிரைஸ் சேம் 120 ருபீஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பிளஸ் ஆர் மைனஸ் 2 ருபீஸ்ல இருக்கலாம். அட் த சேம் டைம் 2 டச் பாயிண்ட் அதனால 6 டச் பாயிண்ட் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, மினிமம் 2 டச் பாயிண்ட், மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேர்த்து பார்க்கலாம். மேல இருக்க டச் பாயிண்ட் எல்லாம் ஹை, கீழே இருக்க டச் பாயிண்ட் எல்லாம் லோ. பிரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆகுது. இப்போ இந்த மார்க்கெட்டை நம்ம சைடுவே மார்க்கெட்னு சொல்லுவோம். இப்போ மல்டிபிள் டச் பாயிண்ட் வச்சு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணலாம். இப்போ இது எந்த ட்ரெண்ட் அண்ட் ட்ரெண்டோட ஃபார்மேஷனை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன், அப் ட்ரெண்ட். இந்த ஸ்டாக் பிரைஸுக்கு 3 டச் பாயிண்ட், இதோட நேம் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். இப்போ இந்த ட்ரெண்ட் அண்ட் எஸ் எக்ஸாக்டா நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் டவுன் ட்ரெண்ட். ஸ்டாக் பிரைஸுக்கு 3 டச் பாயிண்ட், இதை வச்சு ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணலாம், இதோட நேம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். ரொம்பவும் முக்கியமான விஷயம், ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணும்போது மேக்ஸிமம் 30-40 டிகிரிக்குள்ள மாதிரி டிரா பண்ணுங்க. அப்படி அந்த ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா ஸ்டெடியா அப் ட்ரெண்டுக்குள்ள போகும் அர்த்தம். அதுவே ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ்ல ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணும்போது 6 டிகிரிக்கு மேல போச்சுன்னா அந்த ட்ரெண்ட் இமீடியட்டா கரெக்ஷன் வரும் அர்த்தம். சோ இந்த ட்ரெண்டோட ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ இந்த லைன் எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க, ஸ்டாக் பிரைஸ் அதோட ஹையர் ஹை பிரைஸ் பாயிண்ட்டை பிரேக் டவுன் பண்ணல, எக்ஸாக்டா சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஹையர் ஹை ரேஞ்சில் சப்போர்ட் அல்லது ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போனால் ஸ்டாக் ஃபர்தராக அப் ட்ரெண்டில் போக போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ஹையர் ஹை பாயிண்ட்டை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட் போகாது, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுக்காக டவுன் ட்ரெண்டில் போகும் மீனிங் கிடையாது, சைட்வேஸில் கூட போகலாம், அகெயின் மேலே போகலாம், இல்லைனா கீழேயும் வரலாம். சேம் கண்டிஷன் தான் டவுன் ட்ரெண்ட்லையும். டவுன் ட்ரெண்டில் பிரைஸ் லோயர் ஹை டச் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணாமல் ரீடெஸ்ட் அல்லது சப்போர்ட் எடுத்து கீழே வந்தால் ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். அப்படி இல்லாமல் லோயர் ஹை பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். சேம் சைடுவேஸ் இல்லைனா கொஞ்ச நாள் கழிச்சு மேலே போகலாம், இல்லை கிளை வரலாம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்டில் பார்த்தோம்னா பேசிக்ஸ். பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம், பேசிக் எப்பயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சார்ட்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்கு எத்தனை டச் பாயிண்ட் இருக்கு? 3 டச் பாயிண்ட். மோஸ்ட் எல்லா டச் பாயிண்ட்டும் நியர்பை லெவலில் தான் இருக்கு. இந்த 3 டச் பாயிண்ட் தான் ஸ்டாக்கோட ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன். இந்த சார்ட்லேயே 3 டச் பாயிண்ட். இந்த 3 டச் பாயிண்ட்ல 2வது கேண்டில் அப்சர்வ் பண்ணுங்க, ப்ரீவியஸ் 2 டச் பாயிண்டோட கீழே போயிருக்கு, பட் எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் ரெக்கவரி எடுத்துட்டு சேம் லெவலுக்குள்ள க்ளோசிங் ஆயிருக்கு. இதுக்கு தான் நான் எல்லா வீட்லயும் சொல்றேன், பிரைஸை ஃபாலோ பண்ணணும்னு. இங்கேயும் சேம் 3 டச் பாயிண்ட், ஸ்டாக் பிரைஸ் சேம் லெவலில் டிமாண்ட் ஜெனரேட் ஆயிருக்கு, பேக் டு அப் ட்ரெண்ட். இப்போ சப்ளை ஜோனை பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கு 2 சப்ளை ஜோன், சேம் லெவல் கிட்ட சப்ளை ஜெனரேட் ஆயிருக்குது அண்ட் கீழே போயிருக்கு. இந்த ஸ்டாக்கு 4 டச் பாயிண்ட், சேம் லெவல் கிட்ட சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு, ஃபர்தரா பேக் டு டவுன் ட்ரெண்ட். இங்க 2 டச் பாயிண்ட், இந்த 2 டச் பாயிண்ட்ல சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு, ஃபர்தரா ஸ்டாக் கீழே போயிருக்கு. இப்போ நான் ஷோ பண்ண சார்ட்ல கேண்டில் ஸ்டிக்கை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த சார்ட்ல பாருங்க, இங்க ஒரு இன்வெர்டட் ஹேமர், இதோட மீனிங் ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். யூஸ்வலா இந்த கேண்டில் ஸ்டாக்கோட பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆனா ஆல்ரெடி இருக்கிற அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். சேம் இந்த ஸ்பாட்ல ஒரு இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஒரு டோஜி கேண்டில் அண்ட் ஃபைனலா பியரிஸ் என்கல் ஃபார்மேஷன் கொடுத்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை ஆட் பண்ணா போதும், ஒரு பவர்ஃபுல்லான செட்டப்பா கிரியேட் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த மாஸ்டர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல கேண்டில்ஸ்டிக் பத்தியும் நம்ம கவர் பண்ண போறோம். சோ நீங்க அந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ என்ன பண்றீங்கன்னா, அகைன் கொஞ்சம் முன்னாடி போய் எல்லா சார்ட்லயும் இருக்கிற கேண்டில்ஸ்டிக்கை அப்சர்வ் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஏன் அவ்வளவு முக்கியம்னு. சோ மிஸ் பண்ணாம ரிவைண்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரே சார்ட்ல பாக்கலாம். இந்த ஸ்டாக்கு 5 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 3 சப்போர்ட். இப்போ 4வது ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டா அப்சர்வ் பண்ணுங்க, பிரைஸ் ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணிருக்கு, பட் மேலே போகாம கீழே வந்திருக்கு. இதுதான் ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஏன்னா பிரைஸ் ஃபர்தரா மேலே போகிறதுக்கு ஃபாலோ த்ரூ கிரீன் கேண்டில் இல்ல, நெக்ஸ்ட் டே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் ஆயிருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் டே ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஃபர்தரா கீழே வந்திருக்கு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வச்சு ஈஸியா ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ணலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி லைவ் சார்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் டிரா பண்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் டிரா பண்றத மல்டி டைம் ஃப்ரேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மந்த்லி, வீக்லி, டெய்லி, அவர்லி, 15 மினிட்ஸ் அண்டில் 5 மினிட்ஸ் வரைக்கும் டிரா பண்ணலாம். அப்போதான் எந்த டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். லைன் டிரா பண்றதுக்கு முன்னாடி லைன் டிரா பண்ண தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உங்களோட ஃபேவரட்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். லெஃப்ட் சைட்ல செகண்ட் ஒன்ன கிளிக் பண்ணிட்டு அதுல ட்ரெண்ட் லைன், ஹரிஜாண்டல் லைன், ட்ரெண்ட் ஆங்கிள், ஹரிஜாண்டல் ரே, இந்த நாளையும் ஃபேவரட்ல செட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாரை கிளிக் பண்ண மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா சார்ட்ல நம்மளுக்கு வந்துடும். ஃபர்தரா நெக்ஸ்ட் ஐட்டமை ஒவ்வொரு வீடியோல சொல்றேன், அப்போ ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இது பிஎஃப்சியோட சார்ட். ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ ஆன்லைன்ல ஹோம் ஒர்க் பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லாரும் மொபைல்ல தான் வீடியோ பார்ப்பீங்க. சோ நீங்க உங்க லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி ட்ரேடிங் வியூல சாட்டை ஓபன் பண்ணுங்க. வீடியோ பார்த்த மாதிரி இருக்கும், ஹோம் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ரெடியா? இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணலாம். இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த சார்ட்ல எதெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா தெரியுதோ அதெல்லாம் டிரா பண்ணுங்க. தென் டிரா பண்ணதுக்கு அப்புறம் நான் டிரா பண்ண லைனை வச்சு கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லைன் ஸ்டாக் லிஸ்டிங் ஆன போது ஃபார்ம் ஆனது. இப்போ இந்த ஸ்டாக்கு 5 சப்போர்ட் ஏரியா. இந்த ஸ்பாட் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல சேம் ஸ்பாட் மாதிரி தெரியும், பட் அதுவே வீக்லி அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம்ல டிஃபரெண்ட் லொகேஷன் தெரியும், அதனால இதை மார்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் சப்போர்ட் லைன் இங்க இருக்கு. அண்ட் இந்த சப்போர்ட் லைனுக்கு 5 சப்போர்ட் ஏரியா. இந்த ஸ்பாட்டை பின்னாடி பாத்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்பாட்ல பிரைஸ் எக்ஸாக்டா அதோட டிமாண்ட் ஜோனுக்கு முன்னாடியே அப் ட்ரெண்டுக்கு போயிருச்சு. அண்ட் இங்கே ஒரு 3வது சப்போர்ட், இங்கேயும் 3 டச் பாயிண்ட் பிரைஸுக்கு. தென் ஸ்மால் ஸ்மால் சப்போர்ட் லைன் இருக்கு, அதை டெய்லி ஹவர்லி டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்ளை இங்க ஜெனரேட் ஆயிருக்கு, பட் இதுக்கு செகண்ட் டச் பாயிண்ட் பெரிய லெவலுக்கு இல்ல மந்த்லி டைம் ஃப்ரேம்ல. பட் இந்த ஏரியா சப்ளை ஜோன் ஆக்ட் ஆயிருக்கும் வீக்லி அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம்ல. சோ அப்போ டிரா பண்ணிக்கலாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை. அதே மாதிரிதான் இங்கேயும் செகண்ட் டச் பாயிண்ட் கிடையாது. சோ இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ண முடியாது இப்போ. பட் அதுவே ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணாம வித்தின் ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா இந்த ஸ்பாட்ல ரெசிஸ்டன்ஸ் லைன் கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் இத ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் தெரியும் இது ஒரு சப்ளை ஜோன் ஸ்டாக்குக்குன்னு. அண்ட் இங்க சப்ளை ஜெனரேட் ஆகணும் மறந்துடக்கூடாது. இப்போ இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு, டோட்டலா 2 டச் பாயிண்ட் இந்த ஸ்பாட்ல. தென் அப்படியே ஃபார்வர்ட்ல போனா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், 3 டச் பாயிண்ட், 1 2 3. அப்படியே நியர் பைல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க 2 டச் பாயிண்ட். ஃபைனலா இந்த ஸ்பாட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ், 2 டச் பாயிண்ட் இருக்கு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணியாச்சு. அண்ட் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணலாம். இங்க ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், டோட்டலா 3 டச் பாயிண்ட். அண்ட் இங்கேயும் ஒரு 3 டச் பாயிண்ட் சப்போர்ட் ட்ரெண்ட் லைனுக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ண இந்த ஸ்பாட்ல இருந்து இந்த ஸ்பாட் வரைக்கும் ஒரு லைன் டிரா பண்ணுவோம். அண்ட் எஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியாச்சு. டோட்டலா 4 டச் பாயிண்ட் இருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனுக்கு. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்ணலாம். இங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்பாட்ல சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு, பட் பெரிய லெவலுக்கு இல்ல, பட் இருந்தாலும் டிரா பண்ணிக்கலாம். சோ இங்கே ஒரு 2 டச் பாயிண்ட். மந்த்லி டைம் ஃப்ரேம்ல டிரா பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் எல்லாம் எக்ஸாக்டா வீக்லி டைம் ஃப்ரேம்லயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்தரா இங்க ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு சார்ட்டை சேஞ்ச் பண்றேன். டெய்லி டைம் ஃப்ரேம்லயும் பிரைஸ் எக்ஸாக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க இப்போ கரண்ட் ஸ்டாக் அனலைஸ் பண்றதுக்கு பாஸ்ட்ல போய் இவ்வளவு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் இவ்வளவு லைன் டிரா பண்ணதுக்கு ரீசன் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் எப்படி மார்க்கெட்ல ஒர்க் ஆகும்னு காட்டுறதுக்காக தான். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் பிரைஸ் இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்பாட்டை ஸ்டடி பண்றதுக்கு இவ்வளவு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லை. சிம்பிளா என்ன பண்ணலாம்னா இந்த லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் மேல இந்த லைனும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். கீழே இந்த ட்ரெண்ட் லைனும் ரெண்டும் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இப்போ இந்த சார்ட்டை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. நான் டிரா பண்ண எல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் எக்ஸாக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டாக் பிரைஸும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வச்சு ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சார்ட்டை ரீப்ளே மோட்ல போய் செக் பண்ணலாம். இது எல்லாம் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஸ்டடி பண்றோம். சோ இப்போ ஸ்டாக்கை இந்த கேண்டல் வரைக்கும் ரிமூவ் பண்றேன். இப்போ சப்போர்ட் டிரா பண்ணலாம். அண்ட் மேல சப்ளை இங்க இருந்து வந்திருக்கு. சோ இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். ஏன்னா பிரைஸ் மேல போகும்போது சப்ளை ஜெனரேட் ஆகும் இந்த இடத்துல. இந்த ஸ்பாட்ல என்ன பண்ணுவோம், இந்த கேண்டலோட ஹை பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் லைனுக்கு கீழே செட் பண்ணணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் 1:2 செட் பண்ணணும். நியூட்ரல்ஸ் ஃபர்ஸ்ட் 1:2 ரேஷியோ செட் பண்ணுங்க. தென் 1:3 1:4 ட்ரை பண்ணுங்க. ரிஸ்க் ரிவார்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ ரிவார்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓ ஷீட், இந்த ட்ரேடில் நம்ம ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிருச்சு, விச் மீன்ஸ் நாம லாஸ்ல புக் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரேடை. பட் பிரைஸ் மார்க்கெட் க்ளோசிங்கில் சப்போர்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லைன் ஸ்டில் வேலிட்.
அண்ட் இந்த கேண்டில் பின் பார் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட ஹைல என்ட்ரி எடுக்கணும், பட் ஸ்டாப் லாஸ் கேண்டிலோட லோவை செட் பண்ணணும், சப்போர்ட் லைன் கீழே செட் பண்ணக்கூடாது. சேம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 செட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எஸ், பிரைஸ் நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணிருச்சு. இந்த ட்ரேட் நம்மளுக்கு கிடைச்சது ப்ராஃபிட். இப்போ பிரைஸ் ஃபர்தரா இந்த சப்போர்ட் லைன் சப்போர்ட் எடுக்கிறது முன்னாடி அகைன் பிரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ இங்கே நம்ம ஒரு ட்ரெண்ட்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது பிரைஸ் இந்த ஸ்பாட்டில் இருந்துட்டு மேலே போகும்னு. பட் இந்த கேண்டில் கிட்ட ஒரு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். சேம் இந்த கேண்டிலோட ஹையை என்ட்ரி பிரைஸை செட் பண்ணுவோம், பிலோ ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ஸ்டாப் லாஸை செட் பண்ணணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 செக் பண்ணி பார்க்கலாம். பிரைஸ் நம்ம டார்கெட்டை ரீச் ஆகாம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. ஸோ இந்த ட்ரேட் ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். பட் பிரைஸ் இந்த கேண்டில் வரைக்கும் மேலே போயிருக்கு, இது 1:1 ரிவார்ட் ரேஷியோ கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிருந்தோம்னா நமக்கு லாஸ் கிடையாது, மார்க்கெட் டு மார்க்கெட் பிரைஸ்ல எக்ஸிட் ஆயிருப்போம். ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் எப்படி யூஸ் பண்றது அண்ட் எப்படி செட் பண்றதை பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பாட் ஒரு சப்ளை ஜோன், ஸோ இங்கே நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் சேம் சப்போர்ட் லைன் கிட்ட பிரைஸ்க்கு டிமாண்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட ஹைல என்ட்ரி எடுக்கணும், சேம் சப்போர்ட் லைன் கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவோம், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2. பட் மறக்கக்கூடாது இந்த சப்போர்ட் லைன் இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அண்ட் சப்ளையும் ஜென்ரேட் ஆகும். சப்போர்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. எக்ஸாக்டாக பிரைஸுக்கு இந்த ஸ்பாட்ல சப்ளை ஜென்ரேட் ஆயிருக்கு, தென் அகெயின் பேக் டு அப் ட்ரெண்ட். இங்கே நம்மளோட ட்ரேட் டார்கெட்டை ரீச் பண்ணிருச்சு, ப்ராஃபிட்ல புக் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை நோட்டீஸ் பண்ணுங்க, பிரைஸ் எவ்வளவுதான் மேலே போக ட்ரை பண்ணாலும் பிரைஸ் மேலே போக முடியல. பிரைஸோட ஷேடோவை பாருங்க, இது சப்ளையோட ஸ்ட்ரென்த்தை காட்டுது. அண்ட் நவ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு அண்ட் அகைன் பிரைஸ் கீழே தான் வருது. இப்போ பிரைஸ் இந்த ஸ்பாட் கீழே பாட்டம் சப்போர்ட் லைனுக்கு வராம இந்த ஸ்பாட்ல டிமாண்ட் ஜெனரேட் ஆயிருக்கு அண்ட் பிரைஸ் மேலே போயிருக்கு. இந்த ஸ்பாட்ல ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். பிரைஸ் அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணிருக்கு, பட் அகைன் சப்ளை ஜெனரேட் ஆகி கீழே தான் வந்திருக்கு. இப்போ பிரைஸ் இந்த ஸ்பாட்ல டிமாண்ட் ஜெனரேட் ஆயிருக்கு, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இங்க பிரைஸ் அதோட ஃபர்ஸ்ட் சப்ளை ஜோனான இந்த ஸ்பாட்டை ரீச் ஆகாம அதுக்கு முன்னாடியே சப்ளை ஜெனரேட் ஆகி கீழே வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணலாம் அண்ட் இங்கேயும் ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த லைன்ஸ் மட்டும் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சார்ட்டை ஒரு 10 செகண்டுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஸ்டாக்கோட பிரைஸ் 4 டைம் சேம் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு, பட் முடியல. ஃபைனலா 5th டைம் ட்ரை பண்ணுது. இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் சப்ளை ஜோன் அண்ட் கீழே இந்த ரெண்டு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் தான் டிமாண்ட் ஜோன். இப்போ இந்த சார்ட்டை இப்போ பார்க்கறத வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்ல ட்ரேடிங் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரேட் எடுப்பேன். அதுக்குண்டான மெயின் ரீசன், பிரைஸ் லெஃப்ட் சைடுல இருந்துட்டு ரைட் சைடு வரைக்கும் ஸ்கியூசிங் ஆயிருக்கு. ஸ்கியூசிங்னா கம்ப்ரஷன் அர்த்தம். ஒரு பொருளை ரொம்ப கம்ப்ரஸ் பண்ண என்னவாகும், வெடிச்சிட்டு வெளியே வரும். ஸோ அதுதான் இங்கே நடக்க போகுது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பாட்ல ரெண்டு டைப்ல ட்ரேடிங் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பிரேக் அவுட் ட்ரேடிங், செகண்ட் டைப் ரீடெஸ்ட் ட்ரேடிங். பிரேக் அவுட் ட்ரேடிங் ரொம்பவும் ரிஸ்க், அதுவே ரீடெஸ்ட் ட்ரேடிங் ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கும். ரிஸ்கே இல்லாம கிடையாது, ரிஸ்க் கம்மியா இருக்கும். பிரேக் அவுட் ட்ரேடிங்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி எடுக்கிறது. அதுவே ரீடெஸ்ட் ட்ரேடுனா பிரேக் அவுட் ஆன பின்னாடி சேம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரைஸ் ரீடெஸ்ட் பண்ணும், அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது. என்ன கேட்டா எப்பவுமே ரீடெஸ்ட் ட்ரேடு தான் பெஸ்ட். இப்போ இந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணிருக்கு, பட் அகைன் கீழே வந்திருக்கு. இன் கேஸ் பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்திருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் இந்த இடத்துல. அண்ட் இந்த கேண்டில் எக்ஸாக்டா அதோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல இந்த கேண்டில் அப்சர்வ் பண்ணுங்க, எக்ஸாக்டா ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த கேண்டிலோட ஹையை என்ட்ரி பிரைஸாவும் ஸ்டாப் லாஸ் ட்ரெண்ட் லைன் கீழே செட் பண்ணிக்கலாம். சேம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அகைன் அண்ட் அகைன் சேம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு, பட் இருந்தாலும் பிரைஸ் ஒரு 4 months கன்சல்ட் ஆயிட்டு மேலே போயிருக்கு. நம்ம டார்கெட்டும் ஹிட் ஆயிருச்சு. ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம், பொறுமை. இந்த 4 months நீங்க வந்துட்டு கடுப்பாய் வெளியே வந்துட்டீங்கன்னா ஒன்றும் லாஸ்ல புக் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை இந்த கேண்டில் கிட்ட நம்ம ட்ரேடிங் எடுத்துருந்தா ப்ராஃபிட்ல புக் பண்ணிருப்போம், ஏன்னா பிரைஸ் ஸ்டாப் லாஸா ஹிட் பண்ணவே இல்லை, சைடேஸ்ல போயிருக்குது. அதுக்கப்புறம் 7 months அப்புறம் நம்ம டார்கெட் ரீச் ஆயிருக்கு. நம்மளோட பிளான் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ப்ராஃபிட் புக் பண்ணணும் தான். பட் பிரைஸை பாருங்க, ஒரு மல்டிபேக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு மல்டிபேக் ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, தென் அந்த ஸ்டாக்ல என்ட்ரி எக்ஸிட் ஃபைனலா ப்ராஃபிட் புக் பண்றது வரைக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை மேல கார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸோட ஃபைனல் எபிசோட சொல்ல போறேன். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணிக்கோங்க. அடிஷனலா இது வரைக்கும் நான் சொன்ன அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவ்
மிஸ்டோ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான அடிஷனல் ஹோம் ஒர்க், இது வரைக்கும் நம்ம மந்த்லி வீக்லி டைம் ஃப்ரேம் மட்டும் தான் பார்த்தோம். நீங்க டெய்லி அவர்லி 15 மினிட்ஸ் அண்ட் ஃபைனலா 5 மினிட்ஸ் ஷார்ட் வரைக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்லை டிரா பண்ணி ஸ்டடி பண்ணுங்க. கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ஒரே மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பேக் டெஸ்ட் பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்லை வச்சு ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்றது பத்தி பார்க்கலாம். ட்ரெண்ட் ரிவர்சல்னா அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் டு அப் ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த சார்ட்ல இங்க ரெண்டு சப்போர்ட் டிமாண்ட் ஜோன் ஃபைனலா இந்த ஸ்பாட்ல பிரைஸ் பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. அண்ட் லாஸ்டா இங்க பாருங்க எக்ஸாக்டா பிரைஸும் அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல ரீடியூஸ் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. அதே மாதிரிதான் இந்த சார்ட்டும் பிரைஸுக்கு ரெண்டு டிமாண்ட் ஜோன், ஃபைனலா பிரைஸ் இங்க பிரேக் டவுன் பண்ணிருக்கு. அகைன் இந்த சப்போர்ட் லைனை ரீடியூஸ் பண்ணிட்டு கீழே போயிருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைனா ஆக்ட் ஆகுது. அதே மாதிரிதான் பிரைஸ் இந்த ஸ்பாட்ல சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு, ஃபர்தரா பிரைஸ் கீழே போயிருக்கு. இதுதான் சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ். இப்போ டவுன் ட்ரெண்ட் டு அப் ட்ரெண்ட் பார்க்கலாம். இந்த சார்ட்ல பிரைஸுக்கு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரைஸ் இந்த ஸ்பாட்ல பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. இதைத்தான் நம்ம பிரேக் அவுட் ட்ரேட்னு சொல்றோம். தென் பிரைஸ் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு, ஒன் டைம் இல்ல டூ டைம்ஸ். ஸோ அதனாலதான் ரீடெஸ்ட் ட்ரேட் ரொம்ப பெஸ்ட்னு சொல்றேன். ஃபைனலா இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. அகைன் சேம் இந்த சார்ட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. அண்ட் ஃபைனலா பிரைஸ் சேம் ரெசிஸ்டன்ஸ் லெவல ரீடெஸ்ட் பண்ணிருக்கு, ஃபர்தரா பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. இந்த சார்ட்ல எப்படி ட்ரேட் எடுப்போம்? இந்த கிரீன் கேனோட ஹை பிரைஸை என்ட்ரி பிரைஸ் செட் பண்ணுவோம், ஸ்டாப் பிளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனோட பாட்டம். ரிஸ்க் ரிவர்சல் 1:2 அண்ட் இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். இப்போ ட்ரெண்ட் லைன் வச்சுட்டு பார்க்கலாம். இந்த சார்ட்ல பிரைஸ் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் எல்லாம் மேல போகுது. 4 சப்போர்ட் அண்ட் 4 ரெசிஸ்டன்ஸ் இந்த சார்ட்ல. இந்த சார்ட்ல பிரைஸ் லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன்ல கீழே டவுன் ட்ரெண்ட்ல போகுது. இங்க 3 சப்போர்ட் 3 ரெசிஸ்டன்ஸ். இப்போ ட்ரெண்ட் லைன் வச்சுட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்றது பத்தி பார்க்கலாம். இந்த சார்ட் மேல டவுன் ட்ரெண்ட்ல ஷோ பண்ண சேம் சார்ட் தான். பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல ட்ரேடிங் ஆயிருக்கு அண்ட் இந்த ஸ்பாட்ல பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. இந்த ஸ்பாட்ட தான் ரிசல்யூஷன் பிளான பிரேக் அவுட் பண்ணனு சொல்வோம். இப்போ பிரைஸ் இந்த ஸ்பாட்ல ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுத்து எக்ஸாக்ட்டா ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் கொடுத்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் இருக்கிற டவுன் ட்ரெண்ட் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போகுதுன்னு. ஐ திங்க் இந்த மாதிரி எந்த யூடியூப் சேனலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஒரு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சைடுவே மார்க்கெட் டூ டவுன் ட்ரெண்ட் பார்க்கலாம். பாட்டம்ல பிரைஸ் சேம் லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு, பட் மேலே பிரைஸ் லோயர் ஹை ஃபார்மேஷன்ல கொடுத்துருக்கு. இது என்ன மீன் பண்ணுதுன்னா பிரைஸ் அதோட டிமாண்டை இழக்குது, செல்லர் சார்ஜ் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஃபைனலாக பிரைஸ் இங்கே பிரேக் டவுன் பண்ணியிருக்கு அண்ட் அகைன் சேம் எக்ஸாக்டாக சப்போர்ட் லைனை ரீட்ரேஸ் பண்ணிட்டு கீழே போயிருக்கு. இப்போ ஒரே சார்ட்ல மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ரிவர்ஸில் பார்க்கலாம். இது எல்லாம் அட்வான்ஸ் லெவல், நீங்கள் மணி பே பண்ணி ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண மட்டும் தான் சொல்லி தருவாங்க. பட் நான் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நெக்ஸ்ட் இயர்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்காக ஃப்ரீயா சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவை 10ல் ஒரு வீடியோ நினைச்சு வேஸ்ட் பண்ணாம நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன் வச்சு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இதை வச்சு நீங்க ட்ரேடிங் ஈஸியா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பாட்ல பிரைஸ் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல அப் ட்ரெண்ட்ல போகுது அண்ட் இந்த ஸ்பாட்ல பிரைஸ் பிரேக் டவுன் பண்ணிருக்கு. அகைன் பிரைஸ் இங்க சப்போர்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வருது. இதைத்தான் நம்ம ரிசல்யூஷன் பாயிண்ட் சொல்றோம். ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல இருக்க ஒரு ஸ்டாக் லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனா ஆக்ட் ஆகுது. ஃபைனலா பிரைஸ் இந்த ஸ்பாட்ல ஒரு லோ ஜோன் கிரியேட் பண்ணிருக்கு அண்ட் பிரைஸ் ஃபியூ மந்த்ஸ்க்கு இந்த லோ அண்ட் ஹையர் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. இது சைடுவே மார்க்கெட். ஃபைனலா பிரைஸ் இந்த ஹையர் ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் சப்போர்ட் லைனா ஆக்ட் ஆகுது இந்த ஸ்டாக்குக்கு. பட் இந்த ஸ்பாட்லயும் ஒரு ட்ரிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இங்க பிரைஸ் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. சோ இந்த கேனோட ஹை பிரைஸை என்ட்ரி எடுப்போம், ஸ்டாப் பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன் கீழ செட் பண்ணுவோம். பட் பிரைஸ் அகைன் சேம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட இருந்து கீழ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சிருக்கும். பட் அதுக்காக இந்த ஸ்டாக்கை விட கூடாது, ஃபால்ஸ் பிரேக் அவுட் கூட இருக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு சார்ட் வாட்ச் லிஸ்ட்ல போட்டுட்டு அப்சர்வ் பண்ணனும். அகைன் ஸ்டாக் பை சிக்னல் கொடுத்தா பை பண்ணனும், சேம் ப்ரோசிஜரை ஃபாலோ பண்ணனும். அப்படி பார்த்தா செகண்ட் அட்டெம்ப்ட்ல நமக்கு 1:2 ரிஸ்க் ரிவர் ரேஷியோ கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் லைவ் சார்ட்ல செக் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், இது வரைக்கும் நான் சொன்ன அனாலிசிஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்ல நீங்க ட்ரேடிங் எடுக்கிறது முன்னாடி உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் ரிவர்ஸ் பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. இது ஆல்ரெடி நாம டிரா பண்ண ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். இங்க ஸ்டாக் பிரைஸ் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி ஒரு ஸ்மால் ரீடெஸ்ட் கொடுத்து ஃபர்தர் கீழே போயிருக்கு. அண்ட் சேம் இந்த ஸ்பாட்லயும் பிரைஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனா ஆக்ட் ஆகுது. அண்ட் மேல பிரைஸ் 3 times ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்திருக்கு. அண்ட் சேம் இந்த லைன் கிட்ட பிரைஸ் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லைன் பிகம் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. ஃபைனலா இந்த ஸ்பாட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம்.
எக்ஸாக்டா போய் சேம் சப்போர்ட் லைனை மல்டிபிள் டைம்ஸ் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. இது ஒரு பவர்ஃபுல் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த கான்செப்டை வச்சு ஒரு 50 ஸ்டாக்கை பேக் டெஸ்ட் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ஒர்க் அவுட் ஆகும். அவர்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம், 15 மினிட்ஸ், பட் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் மட்டும் டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மந்த்லி அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு மல்டிபேக் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுவே டெய்லி டைம் ஃப்ரேம்ல 10-20% மேக்ஸிமம் 50% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அவர்லி டைம் ஃப்ரேம்ல மேக்ஸிமம் 10%, 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்ல அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹவர்லி டைம் ஃப்ரேம் செக் பண்ணலாம். பிரைஸ்க்கு மல்டிபிள் சப்ளை ஜோன் இந்த இடத்துல ஜெனரேட் ஆயிருக்கு. ஃபைனலா பிரைஸ் இந்த ஸ்பாட்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல போயிருக்கு. அண்ட் அகைன் சேம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் மேல போயிருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் சப்போர்ட் லைன் ஆக்ட் ஆகுது. இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோல சப்போர்ட் என்னது, ரெசிஸ்டன்ஸ் என்னது, ட்ரெண்ட் என்னது பார்த்தோம். அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் எப்படி டிரா பண்றது பத்தி பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது பத்தி பார்த்தோம். ஃபைனலா சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வச்சுட்டு ட்ரெண்ட் ஒரு ஐடென்டிஃபை பண்றது அண்ட் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது பத்தி பார்த்தோம். என்னால சொல்லி தான் தர முடியும், பட் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் புரியும் இந்த கான்செப்ட் பிராக்டிகலா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு. சோ ஒரு 50 ஸ்டாக் ஸ்டார்டிங்ல இருந்துட்டு டில் டேட் வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணி பேப்பர் ட்ரேட் எடுத்து பாருங்க, எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் வருதுன்னு தெரியும். இந்த வீடியோல வெறும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இன்னும் வால்யூம், RSI, கேண்டில்ஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இதை எல்லாம் வச்சு நம்ம இன்க்ளூட் பண்ணா ஒரு 7 ஸ்டார் செட்டப் ட்ரேட் ஈஸியா எடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்கமிங் எபிசோட்ல எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ண போறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. Until stay tuned with Village Trader.